வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா 7 மாதங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் விலங்குகளின் பாதுகாப்பிற்காக பூங்கா நிர்வாகம் செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் நந்தா. நந்தா, கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு பிறகு இந்த பூங்காவானது திறக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? விவரம் என்ன? கார்த்திகா, கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் மூடப்பட்ட வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா 7 மாதங்களுக்கு பிறகு இன்று பொதுமக்களுடைய பார்வைக்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 7 மாதங்களிலும் கூட வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காகவும் அவற்றினுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் படி கிருமிநாசினி தெளித்தபடியும் கைவுறைகள் அணிந்தபடியும் பூங்கா ஊழியர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்தபடி இங்கு வனவிலங்குகளை பாதுகாத்து வந்தார்கள். தற்போது 7 மாதங்களுக்கு பிறகு பொதுமக்கள் உள்ளே நுழைவதால் பொதுமக்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளும் கூட இங்கு பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்கிறது. நுழைவாயில் உள்ளே வரக்கூடிய வாகனங்கள் ப்ளீச்சிங் பவுடர் சோடியம் கரைசலில் வாகனங்கள் முழுமையாக தூய்மைப்படுத்தப்பட்ட பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. அதே போல ஆங்காங்கே தானியாங்கி கிருமிநாசினி தெளிப்பான் கூட வைக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுடைய வசதிக்காக. குறிப்பாக 7 மாதங்கள் கழித்து திறக்கப்படுவதால் வருவாய் மீட்பு நடவடிக்கையாக நுழைவு கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. 75 ரூபாயாக இருந்த பெரியவர்களுக்கான நுழைவு கட்டணம் 90 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல 35 ரூபாயாக இருந்த சிறுவர்களுக்கான நுழைவு கட்டணம் 50 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. முகக்கவசம் அணிந்து வரக்கூடிய பொதுமக்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல கிருமிநாசினி தெளித்து கைகள் சுத்தம் செய்யப்பட வேண்டும். அதே போல தெர்மல் ஸ்கேனர் மூலமாக பொதுமக்களுடைய உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்த பிறகு மட்டும்தான் பூங்காவிற்குள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இப்போ கொரோனாவுக்கு முன்பு பின்பு என்று ஒப்பிட்டு பார்க்கும்போது கொரோனாவுக்கு முன்பு பறவைகள் இங்கு இருக்கக்கூடிய விலங்குகளை மிக நெருக்கத்தில் பொதுமக்கள் கண்டு ரசித்து வந்தார்கள். ஆனால் தற்போது விலங்குகளுடைய பாதுகாப்பு மக்களுடைய பாதுகாப்பு கருதி 2 மீட்டர் இடைவெளி விட்டு விலங்குகளை காண்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல உள்ளே வரக்கூடிய மக்கள் சமூக விலகலை கடைபிடிப்பதற்காக 6 அடி இடைவெளி விட்டுதான் உள்ளே செல்ல வேண்டும் என்று பூங்கா நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தற்போது தீபாவளி நெருங்கக்கூடிய நிலையில் பூங்கா தற்போது திறக்கப்பட்டிருப்பதால் நாளுக்கு நாள், அதாவது நாளை மறுதினம் மக்களுடைய கூட்டம் அதிகமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, கொரோனா பரவல் காரணமாக போடப்பட்டிருந்த வண்டலூர் பூங்கா தற்பொழுது 7 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.